ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவி கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெடை வந்து உங்களுக்கு எந்த ஒரு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வரவே வராது. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தாங்க செஞ்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துகிட்ருக்க பொருள் பார்த்திங்கன்னா மூணு பொருள் தான் எடுத்திருக்கோம். இதில் வந்து அரைக்கிறதுக்கு மூணு பொருள் தான் எடுத்திருக்கோம். நெல்லிக்காய், அப்புறம் கருவேப்பிலை இலை, அப்புறம் வந்து செம்பருத்தி இலை. இது மூணுமே நமக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கும். அது இல்லாமல் இந்த மூணுமே உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸான ப்ராடக்ட். நெல்லிக்காய் வந்து உங்களுக்கே தெரியும், நல்லாவே முடி வந்து வளர்ச்சி அடையும். அதே சமயத்தில் வந்து நமக்கு திக்னஸ்ஸாக நல்லா வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க, இந்த ஹெடை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் நிறைய இருக்கும். இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மையாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா செம்பருத்தி உங்களுக்கு வந்து முடியை வந்து அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கும். பேன் தொல்லை இந்த மாதிரி எந்த பூச்சி தொல்லையெல்லாம் வரவே வராதுங்க. நல்லா கண்டிஷனராகவும் நமக்கு இருக்கும். அதை வடிகட்டி வச்சிடலாம். இப்போ அதுக்கு பின்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய நெல்லிக்காய், அதாவது மலை நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையில் வந்து ஒரு கொத்து மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காயை வந்து கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் வந்து நீங்கள் வந்து தினம் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் அடித்து நீங்கள் குடிக்கலாம். நல்ல முடி வளருங்க, உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையில் மட்டும் நம்ம போட்டுட்டோம். இப்போ அரைச்சி வச்ச செம்பருத்தியிலையும் இதோடு போட்டு நல்லா அரைக்க நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஹென்னா பவுடர் வந்து 2 ஸ்பூன் நல்லா நிறச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வீட்லேயே நான் காய மருதாணி இலையை வந்து காய வச்சு அரைச்சி எடுத்த ஹென்னா பவுடர் தான். இது கூட வந்து நம்ம டீ டிகாஷன் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு இரும்பு கடையில் வந்து நம்ம அப்படியே ஊற்றிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் வந்து வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும். டீ டிகாஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க, சரியாக இருக்கும். 2 ஸ்பூன் வந்து டீ பவுடர் நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிச்ச பின்னாடி எடுத்துடுங்க. அதில் வர நம்ம டிகேஷன் மட்டும் ஊற்றினா போதும். இப்போ 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஹீட்டில் வந்து நல்லா வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். எல்லாத்தையும் கட்டி ஆகிடும். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்ச பின்னாடி ஒரு மூடி போடுங்க. ஏன்னா சூடாக நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாம் வேர்த்து அந்த தண்ணியெலாம் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் ஆற வச்சு நல்லா மூடி போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 6 மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 6 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நல்லாவே பிளாக்காக மாறிடும். நல்லா வந்து அந்த இரும்போட கண்டென்ட் சேர்க்கறனால நல்லாவே வந்து உங்களுக்கு பிளாக்காக மாறிடும். இவ்வளோ தான், இந்த ஹெடை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய முடியை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து 4 பார்ட்ஸாக வந்து ஹேரை பிரிச்சுட்டு இந்த ஹேடை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இல்லை 1 ஹவர்லேயே உங்களுடைய முடி நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா இங்கே அப்படியே வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுடைய அந்த முடி வந்து நம்ம ஹேடை போடும்போது நல்லா காஞ்சிருக்கணும், அதுதான் நமக்கு வேணும். காஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் அல்லது 1 நாள் கழித்து நீங்கள் ஷாம் போடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மறுநாளே ஷாம் போடாமல் 2 நாள் கழித்து நீங்கள் போடும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு முடி ரொம்பவே கருமையாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு ஆகவும் ஆகாது. அது முக்கியமாக ஷாம்பு மட்டும் நீங்கள் எப்போவுமே வந்து ஹெர்பலாக யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரைஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஈரமாக தலை இருக்கும்போது நீங்கள் டப் டப்புன்னு நீங்கள் அந்த ஹேரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து நல்லா காஞ்ச பின்னாடி நீங்கள் சீப்பு வச்சு நீங்கள் சேவி எடுத்திங்கன்னா உங்களுடைய முடியை நல்லா சேஃபாக வச்சுக்கலாம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.